பழனி கோவிலில் மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் உடனடியாக சாமி தரிசனம் செய்யும் வீடியோவை கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. விவரங்களை தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, முழு விவரம். வணக்கம் தன்லட்சுமி. பழனி கோவிலில் மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவரை நீண்ட நேரம் காக்க வைத்ததாக கூறி சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்ட வீடியோவில் உண்மை இல்லை என கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்றுத்திறனாளி பக்தர் வரிசையில் நிற்காமல் உடனடியாக சாமி தரிசனம் செய்யும் வீடியோவை கோவில் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள், முதியோர் மற்றும் கர்ப்பிணிகள் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பு வழியும் உள்ளது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் சாமி தரிசனம் செய்வதற்காக மதியம் 2 மணிக்கு வந்ததாகவும் 6 மணி வரை காக்க வைத்ததாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று பரவியது. இந்த நிலையில் பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளி பக்தர் சனிக்கிழமை மதியம் 2:51 மணிக்கு சாமி தரிசனம் செய்த காட்சிகளும் பின்னர் சாயரத்தை பூஜை முடிந்து மீண்டும் ராஜாலங்காரத்தில் 6:29 மணிக்கு சாமி தரிசனம் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏமாற்றி அதிக பணம் பெற்றுக் கொண்டு தரிசனம் செய்து அழைத்து வரும் போலி கைடு ஒருவர் இந்த தகவலை பரப்பியதாகவும் போலி கைடு அனுமதிக்காததால் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் கோவில் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தனலட்சுமி. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.